Hello friends, என்ன பார்க்க போறோம்னா ஆடினோ. ஆடினோல இன்னைக்கு ஆடினோல இருக்கிற பேர்ட்ஸ் இல்ல டைப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். Friends, okay friends, நான் இப்போ தொடங்குவோம். Okay friends, இப்போ பாத்தீங்கன்னா முதலாவது ஆடினோ யூனோ R3 தான் இப்போ பார்க்க போறோம். இதான் friends ஆடினோ யூனோ R3. இப்படி தான் இருக்கு. இல்ல வந்து இதுல வந்து USB இல்ல. இது ஒரு வேற ஒரு டைப்பான போர்ட் அண்ட் இது வந்து அதுக்கு பவர் சப்ளை கொடுக்குற போர்ட் இவ்வளோ வந்து அந்த டிஜிட்டல் பின் இவ்வளோ வந்து அந்த இவ்வளோ வந்து அனலாக் பின் இது இவ்வளோ டிஜிட்டல் பின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதில் ஷார்ட் நோட்ஸ் பார்ப்போம் இதான் நான் இந்த ஷார்ட் நோட்ஸ் த ஆர்டினோ யூனோ இஸ் அன் ஓபன் சோர்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட் பேஸ்ட் ஆன் த மைக்ரோ சிப் 80 மெகா 32 8P மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் டெவலப்ட் பை ஆர்டினோ சிசி த போர்ட் ஹேஸ் 14 டிஜிட்டல் இன்புட் ஒரு அவுட்புட் ஐ ஓ ஃப்ளாஷ் போட்டிருந்தேன் இன்புட் அவுட்புட் பின் 6 கேப்பபிள் ஆஃப் PWM அவுட்புட் ஆர் அனலாக் இருக்குன்னு சொல்லி ஆர் அனலாக் இன்புட் ஓர் அவுட்புட் பின் அண்ட் இட்ஸ் ப்ரோக்ராமர் வித் த ஆர்டினோ ஐடிஇ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் வியா டைப் சி யூஎஸ்பி கேபிள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஆர்டினோ ஐடிஎன்று ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது நான் அதை கடைசியில் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தமிழில் பாருங்கள் ஆர்டினோ யூனோ என்பது மைக்ரோ சிப் 80 மெகா 32 8P மைக்ரோ கண்ட்ரோலரை அடிப்படையாக கொண்ட ஒரு சிறந்த மூல மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்டு மெச்சம் ஆர்டினோ சிசியால் உருவாக்கப்பட்டது போர்ட்டில் 14 டிஜிட்டல் ஐ ஃப்ளாஷோ ஊசியலும் 6 PWM வெளியீடு திறன் கொண்டவை 6 அனலாக் இன்புட் அவுட்புட் ஊசியலும் மற்றும் ஒரு வகை பியூஎஸ்பி கேபிள் வழியாக ஆர்டினோ ஐடிஇ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் உடன் நிரல்படுத்தக்கூடியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஆர்டினோ யூனோண்ட ஷோ நோட் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஆர்டினோ மெகா ஆர்டினோ மெகாக்கும் ஆர்டினோ ஜினோவுக்கும் என்ன வித்தியாசம் வந்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஆர்டினோவில் ஒரு சிப் இருக்குது பெரிய ஒரு சிப் ஆனால் இதில் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு இதில் யூஎஸ்பி பில்லன் மெடையில் கூட பின்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நாங்கள் கூட கூட ப்ரோக்ராமும் கூட இதையும் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி ஆர்டினோ மெகாண்ட ஷார்ட் நோட்ஸை பார்ப்போம் ஷார்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ மெகா 2560 is a microcontroller board based on the 80 mega 2560. It has 54 digital input or output pins, of which 15 can be used as PWM output, 16 analog input pins for your hard drive serial ports, 16 millisecond crystal operator, a USB connection, a power jack, and IC. SP error and reset button. Reset button எல்லா ஆர்டினோலையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் தமிழில் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ மெகா 2560 80 மெகா 2560 அடிப்படையிலான ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்டு ஆகும் இது 54 டிஜிட்டல் உள்ளீடு வெளியீடு ஊசியலாக கொண்டது இது 15 PWM வெளியீடுகளாக பயன்படுத்தலாம் 14 அனலாக் உள்ளீடுகள் 4 UART வன்பொருள் சீரியல் போர்ட்கள் 16 மெகாஹெர்ட்ஸ் ஆரியேட்டர் யூஎஸ்பி இணைப்பு பவர் ஜாக் ஐசி தலைப்பு மற்றும் மின்தமை பொத்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டான் இருக்கு இனி நாங்கள் அடுத்த பார்க்க போகிறோம் வந்து ஆர்டினோ லில்லி பேட் பால் இது வந்து லில்லி பேட் இது பேர் தான் ஆர்டினோ லில்லி பேட்லேயும் நாங்கள் வயரை கனெக்ட் பண்ணலாம் இதில் வந்து நாங்கள் சொல்லிட்டு தான் பண்ணணும் பவுத்தால் ஏன் இப்படி இருக்குது ஸோ இது வந்து சொப்பு இதில் வந்து நாங்கள் சொல்லிட்டு ஆயனால நாங்கள் சொல்லிட்டு பண்ணிக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷோர்ட் நோட்ஸில் பார்ப்போம் இப்போ இந்த லில்லி பேட் ஆனோ இட்ஸ் அ மைக்ரோ கண்ட்ரோல் போர்ட் டிசைன் ஃபார் வேரபிள் அண்ட் இ டெக்ஸ்டைல்ஸ் இட் கேன் பி ஃபேட் டு ஃபேப்ரிக் அண்ட் சிமிலரி மவுண்டட் பவர் சப்ளைஸ் சென்சர்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் வித் கண்டக்டிவ் த்ரெட் The Lily Pad Arno was designed and developed by Lee Bailey and Spark Fun Electronics. And இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இது வந்து லீ ப்ரூக்லி அண்ட் ஸ்பார்க் ஃபன் அண்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது லில்லி பேட்
ஆடியோ என்பது அணியமைக்கும் மின் ஐவுகளுக்கான வடிவமைப்புக்கான ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்டுவாகும். இது துணி மற்றும் இதேபோல் பொருட்கள் மின்சாரம் மென்சல் மற்றும் கடத்தல் நூல் மூலம் இயக்கப்படுகிறது. லில்லி பேட் ஆர்டுயினோ லியோ யூஸி மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஆகியோரால் வடிவமைக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஆடினோம் நேனோ. ஆடினோம் இதான் ஆடினோம் நேனோ. இது வந்து செய்யான ஆடினோம் மாதிரி தான். இது செய்யான குட்டி, அதை விட குட்டி ஆடினோ யூனோ ஆடினோ மெகா ஆடினோம் நேனோ. இந்த மூன்றும் நாங்கள் இப்போ பாவித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மூன்றும் இருக்குது, அதுவும் காட்டுறேன். லில்லி பேடும் பாவிக்கலாம், அதை குறைவாக தான் பாவிக்கிறது. ஆடினோம் நேனோ மீட்ரோ கூட பாவித்து கொண்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த அது ஆடினோ நேனோ இஸ் அ ஸ்மால் கம்ப்ளீட் அண்ட் பிரெட் போர்ட் ஃப்ரெண்ட்லி போர்ட் பேஸ்ட் வந்து 80 MHz 328 ஆடினோ நேனோ 3X. இட் ஹேஸ் மோ ஆர் லெஸ் த சேம் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆடினோ டிம் லெனோவ் பட் இன் அ டிஃப்ரெண்ட் பேக்கேஜ். இட் லேக்ஸ் ஒன்லி அ டிசி பவர் ஜாக் அண்ட் ஒர்க்ஸ் வித் அ மினி பி யூஎஸ்பி கேபிள் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பாண்ட். இது வந்து வேறு யூஎஸ்பியால் பவர் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை பார்த்தோம்னா ஆடினோ நேனோ 9 AD Mega 328 ஆடினோ நேனோ 3X அடிப்படையான ஒரு சிறிய முழுமையான மற்றும் பிரெட் போர்டு நட்பு பழையாகும். இது ஆடினோ டும்லெனோ அதே செயல்பாட்டை கொண்டது, ஆனால் வேறு தொகுப்பில் உள்ளது. இது ஒரு டிசி பவர் ஜெக் மட்டும் இல்லை, மேலும் ஒரு நிலையான கேபிளுக்கு பதிலாக மினி யூஎஸ்பி கேபிள் மூலம் வேலை செய்கின்றது. நேனோ இது வந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஆடினோ லெனோவோ போர்ட். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் லெனோவோ போர்டு. இதுவும் ஆடினோ மாதிரி தான், ஆனால் இதில் பவர் பண்ணுறதுக்கு வேறு போர்ட் இருக்குது. மற்றது மைக்ரோ சிப்பை தான், மைக்ரோ கண்ட்ரோலர் தான் இதில் வாழ்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடினோ லெனோவோ இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு பேஸ் வந்த 80 MHz 32 U4 டேட்டா ஷீட். It has 20 digital input-output pins, of the which 7 can be used as a PWM output and 12 as analog pins. 16 MHz crystal oscillator, micro USB connection and power jack, and ICSP hero and the reset button. The Arduino Lenovo 80 MHz 320 U4 microcontroller port. This is 20 digital உள்ளீடு வெளியீடு ஊசியலை கொண்டது. இது 7 PWM வெளியீடுகளாகவும் 12 அனலாக் உள்ளீடுகளாகவும் பயன்படுத்தலாம். 16 MHz கிரிஸ்டல் அலைவு, மைக்ரோ யூஎஸ்பி இணைப்பு, பவர் ஜாக், ஐசிஎஸ்பி தலைப்பு மற்றும் மின் மிட்டழைப்பு பொத்தான். ஆனால் தான் ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது. இனி அடுத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து ஆடினோ டெசிமில்லா. இதுவும் ஆனோ யூனோமே தான் இருக்கும். அடிப்படையான ஒரு மைய மைக்ரோ கண்ட்ரோலர் போட்டுக்காகவும் இது 14 GHz உள்ளீடு வெளியீடுகளாகவும் இது பவர் பவர் ஒரு
பயன்முண்டால நாங்கள் மைக்ரோ கண்ட்ரோலரை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிட்டு நீ அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனோ ஜீரோ இப்படி தான் இருக்கும். ஆனோ ஜீரோ ஆனோ ஜீரோ போடுறதான் இந்த ஆனோ விட நாங்கள் பார்ப்போம். ஷார்ட் மேட்ச்ல ஆனோ ஜீரோ இஸ் அ சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் 32-bit எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளாட்ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ்ட் பை த யூனோ Board aims to provide a platform for innovative protection, smart lock devices, wearable technologies, high-tech automation, space robots, and much more. Honor Zero and the Unovel and Nilva Patta Tarathin, Aliyah Merchant, Saktiwa in the 32-bit New Dipahun. In the Varian, Smart IoT, Saranga, Aniya Kuriya, 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 பலவற்றில் புதுமையான திட்டங்களான தளத்தை வழங்குவதற்கான நோக்கம் கொண்டுள்ளது. ஆர்னோக்கியோ வந்து ஆடி நோ யூனோட அடுத்த வருஷம் இது வந்து ஆர்னோ யூனோட இன்னும் பவர்ஃபுல்லாகும். இன்னும் எனக்கு ப்ரொஜெக்டும் செய்யக்கூடிய மாதிரிதான் ஆர்டினோ ஜீரோ இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனி அடுத்தது பார்க்க போகிறோம். அடுத்தது என்னென்னா ஆர்டினோ ஈதர்நெட். இல்லை வந்து நாங்கள் பார்த்தோம்னா ஆர்னோ ஈதர்நெட் இப்படி தான் இருக்கும். ஆர்டினோ ஈதர்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல ஆர்னோ யூனோவில் மட்ட மெட்ட போர்ட்ஸ் மாதிரி இதில் இருக்காது. இதில் வந்து ஈதர்நெட் போர்ட் தான் கொடுக்குறதுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா த ஆர்னோ ஈதர்நெட் இஸ் அ மைக்ரோ கண்ட்ரோல் போர்ட் பேஸ்ட் ஆன் த 80 MHz 128. இட் ஹேஸ் 14 டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின், 6 அனலாக் இன்புட், 60 MHz ஃபிக்சர் ஆக்சலரேட்டர், ஆர்ஜி 45 கனெக்ஷன், பவர் ஜாக் அண்ட் ஐ CSE hello and a reset button. This reduces the number of available things to 9 with 4 available as PWM. இதில் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் ஆர்ஜி 45 கனெக்ஷன் தான் நல்லா இருக்குது. ஆர்டினோ ஈதர்நெட் என்பது 80 MHz 328 அடிப்படையாக கொண்ட ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்டு ஆகும். இது 14 டிஜிட்டல் உள்ளீடு வலியுறுத்தியல்கள், 6 அனலாக் கூடு உள்ளீடுகள், 14 MHz படிய ஊசலாட்டம், ஆர்ஜி 45 இணைப்பு, பவர் ஜாக், ஐசிஎஸ்பி தலைப்பு மற்றும் மீட்டமைப்பு பொத்தானை கொண்டுள்ளது. இது கிடைக்கக்கூடிய ஊசிகளின் எண்ணிக்கையை 9 குறைக்கின்றது. 4 PWM வெளியீடுகளாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆடினோ ஈதர்நெட் முடிச்சுடும். இனி அடுத்த பார்க்க போகிறது வந்து ஆடினோ ரெட் போர்ட். ஆடினோ போர்ட் எப்போ ஸோ இப்படி தான் இருக்கும். ஆனோ ரெட் போர்ட் இல்லை வந்து ஆடினோ இதுவும் விட வேறு இதுதான் இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் நாங்கள் இப்போ பார்ப்போம். The Spark from Red Board is an all-compatible development platform that enables quick and easy project prototyping. It can interact with real-world sensors, control motors, display information, and perform near-instant calculations. Random friends, I will tell you about the Spark from Red Board. Red Board, anybody? Or do you know? இணக்கமான மேம்பாட்டு தளமாகவும் இது விரைவாக மற்றும் எளிதாக திட்ட உண்மாதிரிகளுக்கு உதவுகிறது. இது நிஜ உலக சென்சார்கள், மோட்டர்கள், கட்டுப்பாடு, தகவல் காட்சி மற்றும் உடனடி கணக்குகளை செய்து கொள்ளலாம். அப்படின்னு சொன்னாங்க. ரெட் போர்டு ஆடினோ போர்டிலேருந்து இனி அடுத்த போர்டுக்கு மூவ் பண்ணுவோம். அடுத்தது என்ன? ஆடினோ ப்ளூடூத். ஆடினோ ப்ளூடூத் இப்படிதான்றது. இது வந்து ஆடினோ மேல மேலே பொறுத்துறமே தான் செஞ்சுருப்பாங்க. டபிள்யூஜிஏ பிடி 11 மடியூல் அண்ட் ஆர்னோ பிடி ப்ரொவைட்ஸ் ப்ளூடூத் கம்யூனிகேஷன் வித் கம்ப்யூட்டர் ஃபோன்ஸ் அண்ட் அதர் ப்ளூடூத் டிவைசஸ். த டபிள்யூடி 11 கம்யூனிகேட்ஸ் வித் த ஏஎல்டி மெகா 32-8P விசா சீரியல்ஸ் ஷார்ட் வித் த ஆர்எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ் பின் ஃப்ரம் த போர்ட். இட் கம்ஸ் கன்ஃபிகர்ட் ஃபார் 1152-00 போர்ட் கம்யூனிகேஷன். ஃபிரண்ட்ஸ், இல்லை ஆர்னோ பிடி உள்ள டபிள்யூஜிஏ WT 11 தொகுதிக்கான பயணிகள் தொலைபேசிகள் மற்றும் பிற
புளுடூத் சாதனங்கள் ப்ளூடூத் தொடர்பை வழங்குகின்றது. WT11 சீரியல் வழியாக ATmega 328P உடன் தொடர்பு கொள்கிறது. போர்ட்டில் உள்ள RX மற்றும் TX உடன் பயிரப்பட்டது. இது 11 50 00 தொடர்புக்கான கட்டமைப்பாகும். அண்ணா ப்ளூடூத் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ MKR0 இதுவும் ஜீரோமே தான். இதான் இது வந்து ஜீரோவை விட அதோட சைஸை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த MKR0 பிரிங்ஸ் யூ த பவர் ஆஃப் அ ஜீரோ இன் த ஸ்மால ஃபார்மேட் எஸ்டாப்ளிஷ்ட் பை த MKR ஃப்ரம் ஃபேக்டர் த MKR0 போர்டு ஆக்ட்ஸ் அ கிரேட் எஜுகேஷனல் டூல் ஃபார் லேர்னிங் அபவுட் 32-bit அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். த போர்டு இஸ் பவர்ட் பை ATMEL 721 MCU which features a 32-bit ARM Cortex MO plus core. அதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இனி தமிழில் பார்த்தீங்கன்னா MKR படிவம் காரணி மூலம் நிறுவப்பட்ட சிறிய வடிவத்தில் ஒரு பூஜ்ஜியத்தில் சக்தியை MKR0 உங்களுக்கு கொண்டு வருகின்றது. MKR0 போர்ட்டு 32-bit அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பற்றி ஒரு சிறிய சிறந்த கல்வி கருவியாக செயல்படுகிறது. போர்ட்டு அட்மரிங் சாம் D21 MCU இயக்கப்படுகின்றது. இதில் 32-bit ARM Cortex MO plus core இருக்கின்றது. இவ்வளோ MKR0 இருக்குது. இதை வந்து நாங்கள் ஜீரோவை விட கொஞ்சம் சின்னதாகவும் பார்க்கலாம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஆர்னா போர்ட். இதில் எதை வேணும்னு சொல்லிக்கொள்ளலாம். உங்களை பார்த்தீங்கன்னா ஆர்னா டியூ இட்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஷன் வித் த 32-bit ARM மைக்ரோ கண்ட்ரோலர் க்ளாக்கிங் அட் 8.4 MHz ஸ்பீடில் ஒர்க் பண்ணும். அன்டபிள்லி தி ஃபீச்சர்ஸ் அலாங் வித் லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் பின்ஸ் மேக் திஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்டினோ போர்டு. இது ட்ரெடிஷ்னல் டு மெகா இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ். இது வந்து மெகா அண்ட் அப்பியரன்ஸுக்கு தொடர்புடைய மாதிரி இருக்கும். இது வந்து 84 MHz வேர்ட்டில் ஒர்க் செய்யும். ஆர்னா டியூ என்பது 32-bit ARM மைக்ரோ கண்ட்ரோலர். 84 MHz வேர்ட்டில் வேகமாகும் விரும்பமாகும். சந்தேகத்திடமின்றி அந்த அம்சம் அதிக எண்ணிக்கையிலான உள்ளீடு வெளியீடு ஊசிகளுடன் இதை மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் போட்டுவதாக மாற்றியிருந்தது. தோஜத்தின் அடிப்படையில் இது மெகா சிக்கு மிகவும் ஆற்றியது. நாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டினோ ஐடி காட்டுனா இப்போ அதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டினோ ஐடி. இந்த சொஃப்ட்வேரை உருவாகினது வந்து ஆர்டினோ பிசி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொஃப்ட்வேரையும் உருவாகினோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் மெயின் பேசுகிறேன். இது வந்து நான் ஏற்கனவே அந்த கோடிங் எழுந்த வழியாக இப்படி வருது. நீங்கள் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ஒரு கோடிங் வந்து தான் வேறும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் ஆர்டினோ போர்ட்ஸை பற்றி நான் பார்த்துட்டோம். நீங்கள் டவுட் அண்ட் கமெண்ட் பாக்ஸ் சொல்லி வந்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண வந்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.